ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷல் பச்சரிசியை வச்சு தேங்காய் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறுக்கு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்பவே வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். வாங்க, எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முறுக்குக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் இந்த கப்பால் 2 கப்பு அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சை அரிசி தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை, நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இப்போ நான் ஊற வச்சிட்டேன். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊர்ன அரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த முறுக்குக்கு வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். நான் வந்து இதில் தேங்காய் பால் ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் பூவை போட்டே அரைச்சி நான் செய்ய போகிறேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் வந்து தண்ணி ரொம்ப ஊற்றி இந்த அரிசியை வந்து அரைச்சிடக்கூடாது. பார்த்து கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தண்ணி தெளித்து அரைச்சாலே போதும், நமக்கு கரெக்டான பதத்தில் மாவு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவலையும் நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு அளவுக்கு கூட நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 2 கப்பு அரிசிக்கு நான் சொல்கிறேன் மெஷர்மெண்ட்டு. இந்த அளவுக்கு இப்போ ஒரு அளவுக்கு நம்மக்கு நல்லா அரைஞ்சி வந்திருக்கு மாவு, நல்லா அரைக்கணும். அது ஒரு பக்கம் அரைச்சிட்டு இருக்கட்டும். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வாசனை வந்துருச்சு, கலர் கொஞ்சம் லைட்டாக மாறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். 1/2 கப்பு அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரெண்டுத்தையும் வறுத்தாச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நான் மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சலிச்சியும் எடுத்துக்கணும். அடுத்தது பொட்டுக்கல்லையும் நான் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எல்லாத்தையும் நம்ம சலிச்சுட்டு அந்த குறகுறப்பெல்லாம் மேலே உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மாவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் மாவை எடுத்துட்டேன் கிரைண்டர்லேருந்து. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக மாவு கிடச்சிருக்கு, நல்லா நைஸாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். 1/2 கப்பு பச்சைப்பயிறு சொல்லியிருந்தேன், பச்சைப்பயிரை சலிச்சிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரை கப்பு பொட்டுக்கல்ல மாவு, இதையும் நான் நல்லா சலிச்சிட்டேன். இதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். ஓமம், ஜீரகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். அடுத்தது பட்டர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வாசனைக்கு. அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கத்தில் வந்து நம்ம வந்து பேனில் வந்து எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கட்டும். இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். யூஸ்வலாக நம்ம முறுக்குக்கு என்னென்ன ஐட்டம் சேர்ப்போமோ அதை எல்லாம் தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நான் என்னென்னா தேங்காவை வந்து அரிசியோடு அரைச்சி சேர்த்துருக்கேன், பச்சைப்பயிறு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு மாவு வந்து நம்ம கையில் வந்து இப்படி பிடிச்சா ஒட்டாத அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்து முறுக்கு உரலில் வச்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிடலாம். அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயில் போட்டுடலாம்.
நல்லா சிம்மில் வச்சுட்டே இந்த முறுக்கை வந்து நீங்கள் வந்து இப்போ வைங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி டக்குன்னு வந்து தீஞ்சிரும். அவ்வளோதான், நான் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப வந்து நான் ப்ரௌனாக எடுக்கலை. ஸோ இதுவே நல்லா வாசனையாக நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், முறுக்கை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பச்சரிசி தேங்காவை வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறுக்கு செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்டியான முறுக்கை கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.